ஐஷு என்னாலதான் வெளியில போனாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலான்னு நிக்சன் விசித்ரா கிட்ட கேட்ட ஒரு க்வெஸ்சன் ஒரு பெரிய சண்டையில வந்து முடிஞ்சிருக்கு. என்னாலதான் ஐஷு வெளியில போனாங்க அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம், அதை என்கிட்ட நேராவே நீங்க கூட சொல்லிருக்கலாம், ஆனா எனக்கு பின்னாடி பேசுறீங்க அப்படின்னு நிக்சன் கேட்க, நான் உனக்கு முன்னாடியே கூட சொல்றேன், உன்னாலதான் ஐஷு வெளியில போனா அப்படின்னு விசித்ரா ரொம்பவே கோபமா பேசுறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சீப்பான கேம் பிளே பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கினா மட்டும் பத்தாது, மரியாதை கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க நடந்துக்கணும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு பின்னாடி போய் யார்ட்டையுமே உங்களை பத்தி காசஸ் பண்ணது கிடையாது, அதை நீங்களும் எனக்கு பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சேன், பட் நீங்க பண்ணது ரொம்பவே சீப்பா இருக்கு, எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நிக்சன் ரொம்பவே கோவமா கத்திட்டு மரியாதைலாம் உங்களுக்கு இனிமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு விசித்ரா லோக்கல் ரவுடி மாதிரி பிகேவ் பண்ணாத, சத்தமா பேசி ரவுடிசம் பண்ணாத, உன்னாலதான் ஐஷு போனா அப்படிங்கிறது தான் உண்மை, கிளம்புடா அப்படின்னு அவங்களுமே கோவமா பேசுறாங்க. என்னால ஐஷு கேம் ஸ்பாயில் ஆகி வெளியில போனாங்க அப்படின்னா உங்களாலையும் தான் அர்ச்சனாவோட கேம் ஸ்பாயில் ஆகுது, அவங்களும் சீக்கிரமே வெளியில போயிடுவாங்க அப்படின்னு விசித்ராவோட கமெண்ட்டுக்கு நிக்சன் மிஸ் ஸ்ட்ராங்கான ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. இந்த சண்டையில என் நேம் வருது அப்படின்னு அர்ச்சனாவும் இதுல ஜாயின் பண்ண அந்த கான்வர்சேஷன் ஒரு பெரிய இஷ்யூவாவே வெடிக்குது. அண்ட் நிக்சன் விசித்ராவை பார்த்து 50 வயசு ஆகுது, எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கு ஏத்த மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஆனா நீங்க இப்போ இங்க இல்லாத ஒரு பொண்ணை பத்தி பேசி கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்களோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் ஐஷுவும் பண்ணது தப்புனா அதை என்கிட்ட கூப்பிட்டு நீங்க சொல்லிருக்கணும், அதை விட்டுட்டு அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமா என்னாலதான் அவங்க வெளியில போயிட்டாங்க, நைட்டு விடிய விடிய பேசினதுதான் காரணம் அப்படின்னு சொல்றது இன்னுமே அந்த பொண்ணோட கேரக்டர் தப்பாதான் வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணும். இதுக்கு பேரு மெச்சூரிட்டி கிடையாது, கொஞ்சமாச்சும் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு நிக்சன் விசித்ரா கிட்ட ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காரு. நிக்சன் என்ன சொன்னாலும் அர்ச்சனா அண்ட் விசித்ரா ஸ்டில் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க, பட் அவங்களுக்கு ஆப்போசிட்டா மெஜாரிட்டி ஆஃப் த ஹவுஸ்மேட் நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட பாயிண்ட் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நமக்கு தான் ஐஷு வெளியில போனதுக்கு அப்புறமா 1 வீக் அப்புறம் அவங்கள வச்சு எல்லாருமே இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க, கண்டென்டே இல்ல அப்படின்னு ஏதாச்சும் பண்ணணும்னு புஷ் பண்ணி இந்த கண்டென்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த வீக் ஃபுல்லாவே எந்த ஒரு விஷயமும் இல்ல, வீக்கெண்ட் எபிசோட டிஸ்கஸ் பண்ற மாதிரி கண்டென்ட்டும் எதுவுமே பெருசா நடக்கல, டாஸ்க்குமே எதுவுமே பிக் பாஸும் கொடுக்கல. சோ வீக் ஃபுல்லா கண்டென்ட் இல்லாததால வீக்கெண்ட் எபிசோட்லயுமே பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீக் யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு உங்களோட கெஸிங்ஸை கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க.